காலை வணக்கம் மாணவ கண்மணிகளே, நாம் இன்றைய வகுப்பில் பார்க்கவிருப்பது வகுப்பு ஒன்று, பாடம் தமிழ், மூன்றாம் பருவம், தலைப்பு மூன்று, ஊஞ்சல் ஆடலாமா, பகுதி மூன்று, எங்கள் குடை. எங்கள் குடை அப்படிங்கிறது ஒரு கதை. இப்போ இந்த கதையில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, ஆமை, மைனா, ஆந்தை, நத்தை, இவங்க நான்கு பேரும் நண்பர்களாக இருக்காங்க. இவங்க அந்த கதையில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம அந்த கதையில் பார்க்க போகிறோம். இப்போது ஆந்தை சொல்லுது நத்தைட்டம், இந்த கல்லை அங்கே போய் வையி அப்படின்னு சொல்லுது. அதுக்கு ஆமை என்ன சொல்லுது, சரி அப்படின்னு சொல்லி சொல்லிடுது. அடுத்து இந்த நத்தையும் மைனாவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு இடத்துல வந்துட்டுருக்காங்க. வரும்போது என்ன செய்யுது, மழை பெய்யுது. மழை பெஞ்சோடனே மைனா என்ன சொல்லுது, அட மழை பெய்யுதே அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்போ ஆந்தை சொல்லுது, அப்போ என்ன பண்ணுறது, நம்மக்கிட்ட குடையிலேயே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க. இப்போ ஆந்தையும் மைனாவும் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆமையும் நத்தையும் தேடுறாங்க. ரெண்டு பேரையும், ஆந்தையும் மைனாவையும் காணாமல் எங்கே போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தேடிட்டு வராங்க. வர வழியில் ஆந்தை ஒரு குடைக்குள்ளேயும் மைனா ஒரு குடைக்குள்ளேயும் உழைஞ்சிட்ருக்கு. அந்த குடையை அவங்க எப்படி தயார் பண்ணாங்க அப்படின்னா, தர்பூசணி பழம் இருக்குல்லையா, அந்த தர்பூசணி பழத்தை ரெண்டாக அறுத்து அதுக்குள்ளே உள்ள பழங்கள்லாம் சாப்பிட்டா உள்ளக இருக்கும் இல்லையா, அந்த பகுதியை குடை மாதிரி வச்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் உள்ளே ஒளிஞ்சிருக்காங்க. அந்த மலைக்கு உள்ளே ஒளிஞ்சிருக்காங்க. இப்போ அதை யார் பார்த்தது, இந்த ஆமையும் நத்தையும் பார்த்துட்டாங்க. அங்கே பார், ஆந்தையும் மைனாவும் குடைக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வராங்க. அப்போ இவங்க ஆந்தையும் மைனாவும் என்ன சொல்கிறாங்க, இது எங்கள் குடை, இது எங்கள் குடை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பெயரை எழுதுவேன். இப்போ பெயர் எழுதாமல் அந்த படங்களை பார்த்து இதில் பெயரை எழுதணும். இப்போது இங்கே என்ன படம் கொடுத்துருக்காங்க, குகை. இப்போ உங்களுக்கு குகைன்னு எழுதலாமா, குகை, குகை. அடுத்து இது என்ன படம், சிறுத்தை. இங்கே எழுதுங்க சிறுத்தை, சி ரு இத்தை, சிறுத்தை. குகை எழுதியாச்சு, சிறுத்தை எழுதியாச்சு. அடுத்தது தவளை. தவளை எங்கே இருக்குது, இந்த இருக்குது தவளை படம், இங்கே இருக்குது தவளை படம், உனக்குள்ளே இருக்குது தவளை படம் இருக்குது. இந்த இடத்துல தான் நம்ம இப்போ எழுத போகிறோம், தவளை அப்படின்னு இந்த கட்டத்தில் எழுதிடுறோம். அடுத்தது பாருங்கள், யானை. யானை படம் இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது யானை, இங்கே எழுதுங்க யானை, யானை. அடுத்தது ஆமை, இந்த இருக்க ஆமை, இங்கே ஆமை எழுதுங்க, ஆமை, ஆமை. இதே மாதிரி எழுதிடலாமா, இந்த படத்தை பார்த்து அதுக்குரிய பெயரை அந்தந்த கட்டத்தில் எழுதிடணும். இப்போ அடுத்தது இணைத்து எழுதுவேன். இந்த படத்தை பார்த்து இணைத்து எழுதணும். இங்கே மண் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது, இங்கே பானை படம் இருக்குது. இப்போ ரெண்டையும் சேர்த்து எழுதுங்க, மா இன் மண், பானை, மண் பானை. அடுத்து இது என்னது, நத்தை, இங்கே ஓடு, சேர்த்து எழுதுங்க, நா இத்தை, நத்தை ஓடு, நத்தை ஓடு. அடுத்து இங்கே மலர், இங்கே மாலை, சேர்த்து எழுதுங்க, மலர், மலர், மாலை, மாலை, மலர், மாலை. எழுதிடலாமா இதே மாதிரி. அடுத்தது கண்ணாடியில் கண்டுபிடிப்பேன். இந்த படங்கள் இருக்குது, அதுக்குரிய வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம கண்டுபிடிச்சு என்ன செய்யணும், பொருத்தணும். இப்போ இது என்ன படம், குதிரை. குதிரைங்கிற வார்த்தை எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது, குதிரை, குதிரை. கண்ணாடியில் பார்த்தோன்னா எப்படி இருக்கும், அது கொஞ்சம் தலைகீழ இருக்கும், அதை நம்ம பார்த்து பொருத்தணும். அடுத்தது பாருங்கள், இங்கே நத்தை படம் கொடுத்துருக்காங்களா, நா இத்தை, நத்தை, இதை பொருத்திடுறோம். அடுத்தது மை நா, மை நா, இதை இங்கே பொருத்திடுறோம். அடுத்தது கற்றாழை, க இச்சாலை, கற்றாழை, இந்த கற்றாழை படத்தோட பொருத்திடுறோம். இதே மாதிரி பொருத்திடலாமா. அடுத்தது ஐக்கார வரிசை. ஐக்கார வரிசை வாசிக்கலாமா, முந்தைய வகுப்புலேயே இந்த ஐக்கார வரிசை பார்த்துட்டோம். இப்போ திரும்ப ஒரு தடவை வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க, கை, ஞை, சை, ஞை, டை, நை, தை, நை, பை, மை, ஐ, ரை, லை, பை, லை, லை, ரை, நை. இதே மாதிரி இந்த எழுத்துக்களை வாசிச்சிடலாமா. நன்றி மாணவ செல்வங்களை, அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.